திருச்சி புத்தூர் ஆஃபீஸர்ஸ் காலனி அட்சயா அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் சிராஜுதீன் என்கிற 53 வயது போட்டோகிராஃபர். சிராஜுதீன் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்காக கோட்டை ரயில் நிலையத்திற்கு சென்றார். அப்போது அவருக்கும் திருச்சி ஜீவாநகரை சேர்ந்த முகமது தாவர் அலி என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது முகமது தாவர் அலி தான் வக்கீல் என்று மிரட்டியுள்ளார். இது தொடர்பாக சிராஜுதீன் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இன்ஸ்பெக்டர் சண்முகவேல் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். அப்போது முகமது தாவர் அலியின் இருசக்கர வாகனத்தில் 100 ரூபாய் 200 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருந்தன. மேலும் கைத்துப்பாக்கி வைத்திருந்தார். வாகன முகப்பில் சட்டமே வெல்லும், டாக்டர் திருச்சி தாவர் பிஎஸ்சி சட்ட உரிமைகள் பாதுகாப்பு சங்கம் என்ற வக்கீல் பயன்படுத்தக்கூடிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. மேலும் அவரது ஃபேஸ்புக்கில் தமிழ்நாடு ரிப்போர்ட்டர் என இருப்பதை கண்டறிந்து போலீசாருக்கு போலி நிருபராக இருக்கக்கூடும் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இதனையடுத்து முகமது தாவர் அலி மீது இபிகோ 294B, 506-2, 417, 465, 468 மற்றும் 45 வக்கீல் சட்டம் 1961 ஆகிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.